سيد الأنبياء وأشرف المرسلين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين أما بعد، قد قال الله تعالى في محكم التنزيل وفي الفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. والذين اتبعوهم بإحسان رضي الله عنهم ورضوا عنه، صدق الله العظيم. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய இஸ்லாமிய பெரியோர்களே, சகோதரர்களே, ஐந்தாம் நூற்றாண்டின் அபூர்வ ஆளுமைகளை பற்றி நாம் பகிர்ந்து வந்த தொடரில் கடந்த வாரம் கௌசல்லாலம் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜெயலானி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய வாழ்வின் சிறு பகுதியை பகிர்ந்தோம். கௌசல்லாலம் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜெயலானி அவர்கள் கல்வி கடலாக திகழ்ந்தார்கள். வலிமார்களுக்கு அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா அவர்கள் அந்த படித்தரத்தை உயர்த்துவதற்கு கல்வியை தான் அவர்கள் அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா வழங்குகின்றார். எனவே பக்தாதிலே மதரசத்துல் காதிரியா என்ற ஒரு மதரசாவை ஏற்படுத்தி பாடம் முதரிசாக இருந்தார்கள். மாணவர்களுடைய கூட்டம் அதிகமாக இருந்ததினால் மதரசாவை விஸ்தீரணப்படுத்தினார்கள். 70,000 மாணவர்கள், ஆதாரபூர்வமான வரலாற்று செய்தி, அதை மாத்திரம்தான் நாம இங்க பகிர்கிறோம். இந்த செய்தி எந்தெந்த கிதாபுகளில் வருகின்றது என்பதை தகவலோட நாம சொல்ல முடியும். அவ்வளவு வரலாற்று ஆதாரபூர்வமானது. இப்னு ஹஜர் அஸ்கலானி புகாரி ஷரீஃபுக்கு விரிவுரை எழுதிய ஆசிரியர், அவர்கள் சொல்கின்ற தகவல், முதல் வரிசையிலே இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இவர்கள் நடத்தக்கூடிய பாடம் அந்த சப்தம் எப்படி விளங்குமோ அதே போன்று கடைக்கோடியில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கும் இவர்கள் நடத்தக்கூடிய சப்தம் அவர்களுக்கும் விளங்கும். இது அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கிய ஆற்றல். தகவல் தரக்கூடியவர்கள் புகாரி ஷரீஃபுக்கு விரிவுரை எழுதியவர்கள். ஒரு வருஷத்திற்கு 3,000 மாணவர்கள் கல்வி தேர்ச்சி பெற்று வெளியாகுவார்கள். கல்வி என்றால் இப்பொழுது படிக்கக்கூடிய அலிம்களுக்கு கொடுக்கக்கூடிய கல்வி மாத்திரம் அல்ல, கரைகண்ட விளக்கங்கள். அபு அப்பாஸ் இபுனு ஜௌசி என்ற இபுனு ஜௌசி அவர்களை பற்றி நாம் இன்ஷால்லா பிறகு பேச இன்னொரு முறை பேச இருக்கிறோம். அவர்கள் ஒரு சிறந்த அறிவாற்றல் மென்ற குர்ஆன் ஹதீஸிலே விளக்கம் உள்ளவர்கள். இவங்க பாடம் நடத்துறது பற்றி பார்க்கறதுக்காண்டி அவரும் அபு அப்பாஸ்ங்கிறவங்களும் வர்றாங்க. ஆனால் இந்த இப்னு ஜௌசி என்பவர்களுக்கு சூஃபிசத்திலே அவ்வளவு தூரம் நாட்டம் இல்லை, அந்த கொள்கையில உடன்பாடு இல்லாதவர்கள். ஆனால் குர்ஆன் ஹதீஸினுடைய ஞானம் நிறைந்த ஒரு சிறந்த ஆலிம், இவங்களுடைய தரிசல வந்து அமர்றாங்க. கௌசல்லாலம் மஹீதீன் அப்துல் காதிர் ஜெயலானி அவர்கள் ஒரு ஆயத்திற்கு ஒரு விளக்கத்தை சொல்கின்றார்கள். அப்ப அந்த ரெண்டு பேர்ல அபு அப்பாஸ் வந்து இப்னு ஜௌசிட்டு கேட்கறாங்க, இந்த விளக்கம் உனக்கு தெரியுமான்னு கேட்கறாங்க. எனக்கு தெரியுங்கிறாங்க அவங்க. இன்னொரு விளக்கம் சொல்கின்றார்கள் ஒரே வசனத்திற்கு. அப்போ அதே மாதிரி பேசுறாங்க. அப்ப இப்னு ஜௌசி அவர்கள், இந்த விளக்கம் எனக்கு தெரியும். இப்படி 11 விளக்கங்கள் சொல்கின்றார்கள். இந்த 11 விளக்கங்களையும் அவர் கேட்க அவர் இந்த விளக்கம் எனக்கு தெரியுங்கிறாங்க. அதற்கு பிறகு கௌசல்லால முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜெயலானி அவர்கள் 12வதுல இருந்து ஆரம்பிச்சு 40 விளக்கங்கள் சொல்றாங்க ஒரு வசனத்திற்கு. அப்பொழுது அவர் இது எனக்கு தெரியாதுங்கிறார். அவர் பெரிய மேதை. அந்த 40ஐயும் எப்படி சொல்றாங்க கௌசல்லாலம், இந்த விளக்கத்தை யாரு சொன்னது, இந்த விளக்கத்தை சொன்ன இமாம் யாரு என்ற ஆதாரத்தோட சொல்றான். அந்த 40ஐ சொல்லி முடிச்சு விட்டு ஆன்மீக விளக்கத்தை அதுக்கு பிறகு சொல்றான். இந்த இப்னு ஜௌசி அவர்கள் சூஃபியத்திலையும் ஆன்மீகத்திலையும் அவ்வளவு அந்த துறையை தொடாதவர்கள். ஆனா கௌசல்லால முஹியுத்தீன் அந்த 40 விளக்கத்துக்கு அப்புறம் ஆன்மீக விளக்கத்தை சொல்ல ஆரம்பித்தவுடன் எழுந்து நின்று குதித்து மயங்கி கிளம்பி வந்துட்டாங்க. அந்த அளவுக்கு ஆஷிக் ஆயிட்டாங்க. அவ்வளவு இல்மை,
ஓசலாலம் மொஹிதீன் அப்துல் கா ஜெயிலானி அவர்கள் சொல்வார்கள், மாணவர்கள் சேர வேண்டும் என்றால் அவர்கள் சில கண்டிஷன் போடுவார்கள். ஒன்றாவது, எந்த நிலையிலையும் சத்தியம், அல்லாஹ்வின் மீது சத்தியம் செய்யக்கூடாது. ஒரு மனித வாழ்வில் அல்லாஹ்வின் மீது சத்தியமாகனு சொல்லாம இருந்தால் அது ஒரு பெரிய தரஜா. இமாம் ஷாஃபி இமாம் ரஹ்மத்துல்லா அலைஹி அவர்கள் சொல்வார், கண்டதுக்கெல்லாம் சத்தியம் பண்ணுவோம், அப்படி சத்தியமே பண்ணக்கூடாது. பொய் சத்தியம் பாவம், உண்மையாக இருந்தாலுமே சத்தியம் செய்யக்கூடாது. மத்திய கடையில எல்லாமே சத்தியமா இது என்ன வேலைன்னு சொல்லுவோம், எல்லாமே சத்தியமா நான் மத்தியானம் சாப்பிட்டேன்னு சொல்லுவோம், ஆனா உண்மைதான் அது. அப்படி உண்மையாக இருந்தாலுமே அல்லாஹ் அந்த உலகத்தினுடைய சாதாரண விஷயத்தை கேட்கக்கூடாது. அல்லாஹ் மீது சத்தியம்னு இது சொல்லக்கூடாது. மாணவர்கள் சேரக்கூடியதுக்கு கண்டிஷன் ஒன், நம்பர் ஒன். இரண்டாவது, எந்த நிலையிலையும் பொய் சொல்லக்கூடாது. அதற்கு அடுத்து, கிபிலாவை முன்னோக்கி தொழக்கூடியவர்களை யாராக இருந்தாலும் அவர்களை காஃபிர் என்று சொல்லக்கூடாது. மார்க்க விஷயத்தில் ஃபிக்ஹ் விஷயத்தில் கருத்து வேற்றுமைகள் உள்ளவர்களையும் கண்ணியமாக அணுக வேண்டும். அந்த காலத்திலேயே எவ்வளவு தரமான ஒரு இதை கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு அதுதானே இல்லை, சலாம் கூட சொல்ல மாட்டேங்கிறாங்க. அதாவது மார்க்கத்தினுடைய கருத்து வேற்றுமை இருந்தாலும் அவர்களை நீங்கள் கண்ணியமாக, கண்டிஷன், அந்த கண்டிஷனை எல்லாம் ஒப்புக்கொண்டு அந்த பாம்பை ஃபுல்ல பண்ணாதான் மதரசால சேர முடியும். அவர்களையும் கண்ணியமான முறையில் அணுக வேண்டும். எந்த நேரத்திலும் அல்லாஹ்விடம் மாத்திரமே உதவி தேட வேண்டும். உலகத்தை கையில வச்சுக்கிடுங்க, ஆனா கல்பில் கொண்டு போய் என்ன செஞ்சாங்க, பதிய வைக்கிறாரு. எவ்வளவு செல்வம் வேணாலும் சேருங்க, அது வெளியில தான் இருக்கணும். அதை சட்டப்பையை தாண்டி கல்புக்குள்ள என்ன செஞ்சிடக்கூடாது, வைத்திர விழக்கூடாது. ஔசுநாயகத்தை பார்க்கறதுக்காக வேண்டி ஒரு ஆள் வந்தாங்க. ஔசுநாயகம் பெரிய வியாபாரம் செய்தார்கள், கப்பல் வைத்திருக்கக்கூடிய அளவுக்கு வியாபாரம் செஞ்சாங்க. இவங்களுடைய அந்த இதையெல்லாம் பார்த்துட்டு வந்தவர் என்ன பெரிய வலியுள்ளான்னு சொன்னாங்க, இவ்வளவு பெரிய பணக்காரரா இருக்கிறாருன்னு சொல்லி அவர் மனசுல ஒரு ஊடாட்டம். அதுக்கு பிறகு தொழுகை நடந்தது. தொழுகையில் அவர் புது காலணி அணிஞ்சிட்டு வந்திருக்கிறார். அந்த காலணி இருக்குமா, யாராவது திருடிட்டு போயிருவாங்களான்ட்டு அவருக்கு மனசுல ஊசலாட்டம். ஓசநாயகம் வெளியில வந்தவுடனே கஷ்பு ஞானம் உள்ளவர்கள் அவன் சொன்னாங்க, எங்கிட்ட இருக்கிறது பூராவே பூமியில உள்ளது, பூமியில தான் இருக்கு, உள்ளத்துல இல்ல. ஆனா நீ தொழுகையினுடைய உள்ள உன்னுடைய காலணியை கொண்டு வந்துட்ட நீ அப்படின்னு சொன்ன உடனேதான் அவங்க என்ன செய்தாங்க, அவர்களை புரிந்து கொண்டார்கள் என்பதை பார்க்கின்றோம். இப்படி மாணவர்களுக்கு மத்தியில் இத்தனை கண்டிஷன்களை போடுவார்கள். இறுதியாக ஒன்று, பைத்துல் முகத்தஸை மீட்க வேண்டும் என்ற தாகம் இருக்க வேண்டாம். அதாவது சலாஹுதீன் அபு ஐயூப் இருக்காங்கல்ல, அவங்க தானே பைத்துல் முகத்தஸை மீட்டது. அந்த இதுக்கு உறுதுணையாகவும் முதல் தளபதியாகவும் நிற்கக்கூடிய சிப்பாய்களும் யாருன்னா ஔசுநாயகத்திட்ட ஓதன மாணவர்கள் தான் எல்லாரும். அப்ப வெறுமனை பாடம் பயின்று பேசி மாமா போ முதரிசா போன்னு சொல்லல, பொது சேவைகளுக்கும் படைகளுக்கும் அந்த மாணவர்களை தயார்படுத்தினார்கள் என்றால் அவ்வளவு பெரிய ஞானம் உள்ளவர்கள். அவர்கள் பயான் பேச ஆரம்பித்தார்கள் என்றால் சிலர் மூர்ச்சியாகி விடுவார்கள், சிலர் ஒரு சிலர் மரணம் கூட நடந்துடும். அந்த அளவிற்கு அவருடைய பேச்சில் உயிரோட்டம் இருக்கு. இப்படி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அவர்களுக்கு எப்படி கசாலி இமாம் அவர்களுக்கு ஒரு நேரத்தில் இந்த புகழ் பரவியது, புகழ் மேலும் மேலும் வளர வளர இவர்களுக்கு தனிமை தேவைப்படுது. எனவே இதை விட்டுட்டு காட்டுக்கு போயிட்டாங்க. ஹர்க் என்ற ஒரு காட்டுக்கு, பகதாத் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு காட்டுக்கு சென்று தனிமையில் இருக்க ஆரம்பிச்சாங்க. மதரசாவ மற்ற உஸ்தாத்மார்கள் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. எத்தனை வருஷம், 12 வருஷம் என்றும் ஒரு பதிவு இருக்கிறது, 25 வருடம் என்றும் ஒரு பதிவு இருக்கு. ரெண்டுமே வரலாற்று பதிவு தான். எப்படியாக இருந்தாலும் காட்டில் என்ன கிடைக்கும், சமைக்கப்படாத உணவு காய்கறிகள் இலைகள் இவைகளை சாப்பிட்டுக்கிட்டு தான் என்ன செஞ்சிருக்காங்க, வாழ்ந்திருக்கிறாங்க என்றால் அதுல இன்பம் கண்டிருக்காங்க. அல்லாஹினுடைய அந்த தனித்திருந்து அல்லாஹ் மாத்திரம்தான் அங்க, வேற எந்த நினைவும் இல்லை. உலகம் அப்ப திருமணம் முடிக்கல, உலகத்தினுடைய எந்த தொடர்பும் இல்லாமல் இன்னைக்கு எல்லா வசதியும் இருந்து மொபைல் இல்லாமல் ஒரு மனிதனை ஒரு மணி நேரம் இருக்க சொல்லுங்க, என்னமோ
ரூகு போற மாதிரி இருக்கும். அந்த மாதிரிதான் இப்ப உள்ள இளைய சமுதாயம் வருகிறது. நெட்டு கிடைக்கலன்னாலே போயிடும், வேற்று சார்ஜ் இறங்கலன்னா கூட எங்கேயாவது பிச்சை எடுக்கிற மாதிரி இதை கொஞ்சம் சொருவிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடிய அளவிற்கு இன்றைய இளைய சமுதாயம் இருக்கின்றது. எந்த தகவல் தொடர்பும் இல்லாமல், உணவும் இல்லாமல் காட்டில் அவர்கள் வாழ்ந்து அல்லாஹ்வை மாத்திரம் அந்த அதுல இன்பம் கண்டுவிட்டால் பசித்திருந்திருக்காங்க. நம்மளுக்கு சந்தேகம் வரும், உடன்பாடு இல்லாதவர்கள் சிந்திக்க வேண்டும், மலக்குமார்கள் அவங்களுக்கு உணவே தேவையில்லை. அப்போ உணவு இல்லாமலும் உயிர் வாழ முடியும் என்ற ஒரு படைப்பை அல்லாஹ் படைத்திருக்கிறான். அந்த தன்மையை அல்லாஹ் கொடுத்துறான். மனிதன் மலக்கை விடவும் சிறந்தனாக ஆக முடியும் அல்லவா? மலக்கை விடவும் மனிதன் சிறந்தவனாக ஆக முடியும் தன்னுடைய அமல்களால், தன்னுடைய முயற்சிகளால் அவர்கள் ஆக முடியும். ஏன்னா இப்படி அவர்கள் அந்த காட்டினுடைய தவத்தை அவர்கள் அங்கு அதுல இன்பம் கண்டு கொண்டிருக்கும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கனவுல வர்றாங்க. இவர்களுக்கு 14 உஸ்தாத்மார்கள்ட்ட இவங்க படிச்சிருக்காங்க, அவர்களெல்லாம் கனவுல வருகின்றார்கள். ஹிலர் அலை சலாம் அவர்கள், ஹயாத்தின் நபி அவர்கள் நபி என்றும் சொல்லப்படுகின்றது, வலி என்றும் சொல்லப்படுகிறது, இன்றும் உயிர் வாழ்கின்றார்கள் என்ற ஒரு பெரும்பாலான இமாம்களுடைய கருத்தாக இருக்கிறது. இந்த ஓதப்பட்டு பஜர்ல ஓதப்பட்ட வசனத்தில் கூட மூசா அலை இஸ்லாம் ஹிலர் அலி இஸ்லாம் அவருடைய ஆன்மீக சந்திப்பை நேரடியாக சந்தித்து அவரிடத்திலிருந்து ஆன்மீகத்தை பயின்ற நிகழ்வை அதில் சூரத்துல் கௌஃபிலே பதிய வைக்கின்றான். எல்லாம் இப்படி இவர்கள் எல்லாரும் என்ன செய்யறாங்க, மார்க்க சேவை செய்யறதுக்காக வேண்டி இவர்களை என்ன செய்யறாங்க, போக சொல்றாங்க. அந்த கனவின் மூலமாக வந்த அந்த இதையை ஏற்றுக்கொண்டு மீண்டும் இவர்கள் என்ன செய்யறார்கள், பகதாத்துக்கு வருகின்றார்கள். பகதாத்துக்கு வந்து மீண்டும் அந்த கல்வி பணியை இவர்கள் தொடர்கின்றார்கள். வலிமார்கள் என்றால் கராமாத்துகள் அற்புதங்கள் இருக்க வேண்டும் என்பது கட்டாயம் அல்ல. கராமாத் என்பது கடைசி கட்டம்தான். முதல் கட்டமாக கல்விதான் கராமத்து. மார்க்க ஷரிய சட்டத்திட்டத்தை பேணுவது கராமத்து. ஹஜா முஹியுதீன் ஜிஸ்தி ரலியல்லாஹு தஆலா அவரிடத்திலே பல்லாண்டு காலம் ஒருவர் இருந்து இவர்கிட்ட ஒரு அற்புதத்தையும் நான் காணலையான்னு சொல்லிட்டு இவர் என்ன வழி இல்லான்ட்டு அவர் திரும்பி போற போறாரு. பல்லாண்டு காலம் இருந்தவர் அவர்களை கூப்பிட்டு ஹஜா முஹியுதீன் ஜிஸ்தி அவர்கள் சொல்றார்கள், நீ எத்தனை வருஷமா என்னிடத்துல இருந்திருக்கிற அப்படின்னு சொன்னா அவங்க 10 வருஷமா 12 வருஷமா சொல்றாங்க, இத்தனை ஆண்டு காலமாக நான் என்றாவது தக்பீர் தஹ்ரீமாவை தவறி ஜமாத் தொழுகையில தொழுதிருக்கிறான்னு கேட்டாங்க. என்ன அப்படி தவறி தொழுகிறத பார்த்திருக்கியா அப்படின்னு. அப்ப அவங்க இல்லங்கிறாங்க. இதை விட வேற என்ன கிராமத்து வேணும்? நம்மளே எத்தனை பேரு தக்பீர் தஹ்ரீமாவை தொடர்ந்து நாம 40 நாள் என்ன செய்ய முடியாது, ஃபாலோ பண்ண முடியாது. ஆனா அதுவே ஒரு பெரிய கிராமத்து. 40 நாள் தக்பீர் தஹ்ரீமாவோட தொழுகக்கூடியவர்கள் ஒரு அந்தஸ்துக்கு போயறாங்க. அதனால்தான் ஹஜ்ஜுடைய விசா 40 நாள் கொடுக்கறாங்க. அங்க வாழ்நாள் மூக்க எப்படி இருக்கிறோம், ஹஜ்ஜிலேயாவது தக்பீர் தஹ்ரீமாவோட தொழுகக்கூடிய அந்த வாய்ப்புக்காக 40 நாள் 41 நாள் என்ன செய்வாங்க, கொடுப்பார்கள். இப்படி வலிமார்களுக்கு அற்புதங்கள் வந்து அடையாளம் அல்ல, அது கடைசி கட்டம்தான். அவங்களுடைய முதல் அடையாளம் என்ன, அல்லாஹ்வோடு இருப்பது, அல்லாஹ்வினுடைய நினைவோடு இருப்பது, கல்வியில அவர்கள் முயற்சி செய்வது, பற்றற்ற வாழ்க்கையாக இருப்பது, இஸ்திகாமத்தாக அதிலே நிரந்தரமாக இருப்பது. இதுதான் அவங்களுடைய உயிரான அந்த விலாயத்தினுடைய அடையாளம். அற்புதங்கள் அல்ல. ஒரு பெண்மணி அவங்களுடைய மகனை மதரசால சேர்க்கறதுக்கு வந்தாங்க, சேர்த்துட்டாங்க. கொஞ்ச நாள் கழித்து அந்த பெண்மணியின் மகனை வந்து பார்க்க வர்றாங்க. மகன் தொலி நீக்கப்படாத கோதுமை ரொட்டியை காய்ந்த ரொட்டியை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாரு. அப்ப தாய் சொல்றாங்க, மகன் இழைச்சு போயிட்டான், இப்படி சாதாரணமான ரொட்டியை சாப்பிட்டுட்டு இருக்காருன்னு தாய்க்கு அவலை. மகன் இழைக்காவிட்டாலும் கூட தாய் என்னைக்கு பிள்ளைய பார்த்தாலும் மகன் இழைச்சு போனதான் சொல்லுவாங்க. எனவே மகன் ரொம்ப இழைச்சிருக்கிறதாக மகனை பத்தி விசாரிக்கிறதுக்கா வேண்டி கௌசநாயத்தை அவர்களை பார்க்கறதுக்கு போறார்கள். அவர்கள் உயர் ரக ரொட்டியையும் கோழியையும் வச்சு சாப்பிட்டு இருக்காங்க. ஒண்ணு இந்த தாய்க்கு இது என்ன நியாயம், என் மகன் காஞ்ச ரொட்டியை சாப்பிட்டு இருக்காப்புல, நீங்க நல்ல ரொட்டியையும் கோழியும் வச்சு சாப்பிட்டு இருக்கிறீர்களே அப்படின்னு சொன்ன உடனே அவர்கள் என்ன செய்யறார்கள், அந்த சாப்பிட்டு முடித்த அந்த கோழியை, இதுவும் ஆதாரபூர்வமான செய்தி தான்,
போற போக்கில சொல்லக்கூடியவருடைய செய்தியை நாம பகிர்றதில்லை. அந்த கோழியினுடைய எலும்பை எல்லாம் சேர்த்து யுகைலி எல்லாம் ஓகே ரமீம்னு யாசின்ல வரும். எலும்புகளை வைத்து உயிர்ப்பிக்கக்கூடிய ரப்பே, ரப்பனுடைய உத்தரவை கொண்டு எழுந்திருப்பாயாக. நாங்க அந்த கோழி உயிரோடு எழுந்துருச்சு, சாப்பிட்ட கோழி உயிருடன் வந்துருச்சு. அப்ப அந்த தாயிட்ட சொன்னாங்க, ஓமாக இந்த நிலையை அடையும் பொழுதும் அவனும் என்ன செய்வான், ருசியான உணவை அவனும் சாப்பிடுவான் என்று சொன்னதாக நாம் பார்க்கின்றோம். இப்படி அவர்கள் கல்வியிலே கரை கண்டவர்களாக இருந்தார்கள். அப்பொழுது ஒரு ஃபத்வா வந்துச்சு, கணவன் மனைவி அவங்க ரெண்டு பேரும் ஒரு முக்கியமான விஐபி தான் அந்த ஊர்ல. அவங்களுக்குள்ள நான் என்ன அமல் செய்தேன், நான் என்ன அமல் செய்தேன்னு கணவர் சொல்ல அந்த மனைவி சொல்லுவாங்க, நானும் அதை செஞ்சாங்க. நான் குரான் ஓதுனேன்னு சொன்னா நான் இத்தனை ஜூஸ் ஓதுனேன். இவரை விட அந்த பெண்மணி கூட சொல்றாங்க, ஆனா உண்மையை தான் சொல்றாங்க. இந்த கணவர் நான் இந்த அமல் செய்தேன்னு நான் அதை செய்தேன்னு அவங்க சொன்ன இவருக்கு என்ன செஞ்சிருச்சுன்னா, மனைவியை மிகைக்க வேண்டும் என்ற கோபத்தில் இந்த உலகத்திலே யாருமே செய்யாத ஒரு அமலை நான் செய்யவில்லை என்றால் நீ தலாக்குன்னு கோபத்தில். அப்ப கடைசியில் அதுக்கப்புறம் தான் விளங்குச்சு இது எப்படி முடியும், சாத்தியமானது. இமாம்கள்ட்ட எல்லாம் கேட்டு பார்க்கும்போது உலகத்தில் யாருமே செய்யாத அமலை எப்படி நீ செய்வ, குர்ஆன் ஓதுனா உலகத்தில் எங்கேயாவது ஒருவர் ஓதி கொண்டிருப்பார், சதக்கா கொடுத்தால் அதுவும் நடக்கும், நோம்பு பிடித்தால் அதுவும் நடக்கும், ஹஜ்ஜுக்கு போனா அதுவும் நடக்கும். இப்படி எல்லாத்தையுமாம் சொன்னோடனே தலாக் ஆயிடுவாங்கன்றாங்க. ரசூலுல்லாஹி முஹைதீன் அப்துல் காதிர் ஜிலானி அவங்கள்ட்ட செய்தி வந்துச்சு. உடனே அவர் சொன்னாங்க, இது தலாக் ஆகாம இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது சொல்லி மக்காவினுடைய கவர்னருக்கு கடிதம் எழுதி இக்காமத் சொல்லும் பொழுது ஒரு நிமிஷம் தாமதப்படுத்தி இவரை மட்டும் தவாப் செய்ய சொல்லுங்க. உலகத்துல வேற எங்கேயும் யாரும் செய்ய முடியாத அமலதான், இவர் மட்டும்தான் அந்த தவாஃப் செஞ்சாரு. எனவே மனைவி தலாக் ஆகாமல் ஆகிவிட்டார். இப்படி அறிவார்ந்த முறையில் இவர்கள் கொடுத்த தீர்ப்புகள் ஏராளம். அரசர்கள் ஐந்து ஹலீஃபாக்களை இவங்க வாழ்க்கையில கடந்து போயிருக்கிறாங்க. அதுல ஒரு அரசர் வந்து இவர்களை சந்தித்து அவர்களுக்கு என்ன செய்யறாங்க, நிறைய பையில தங்க காசுகளை கொடுத்தாங்க, தனியா கொடுத்தாங்க. வாழ்னான்னு சொல்றாங்க, இது பக்கம் எனக்கு தேவையில்லைன்னா அவரு ரொம்ப வற்புறுத்தி கொடுக்கிறார். உடனே அவங்க என்ன செய்யறாங்க, ஒரு பைய மட்டும் தாங்கன்னு சொல்லி வாங்கி அந்த பையை வாங்கி பிழிந்தார்கள், ரத்தமா ஊத்துச்சு. மக்களுடைய பணத்தை இப்படி கொள்ளை அடிச்சுக்கிட்டு வந்து நீ என்ன வந்து என்ன செய்யற, என்னை உனக்கு உடன்பாடானா ஆக்குவதற்காகவே இப்படி அன்பளிப்பு செய்யற, இது உரம் மக்கள் பணம், முதல்ல போய் நீ மக்களுக்கு நீதத்தை நிலைநாட்டி என்று அறிவுறுத்தியதாக நாம் பார்க்கின்றோம். இப்படி ரவுசல்லாலம் மஹிதீன் அப்துல் காதிர் ஜெயலானி அவர்களுடைய மாணவர்கள் வருடத்திற்கு 3000 மாணவர்கள் என்ன செய்வாங்கன்னா கல்வியை முடித்துவிட்டு வெளியாகுவார்கள். அவர்கள் எல்லாம் வெளியிலே சென்று இதே மதரசத்தல் காதிரியாவனுடைய மதரசாவை வேற பகுதியில் என்ன செய்வாங்க, ஆரம்பிப்பாங்க. இவங்களுடைய கண்ட்ரோல்லையும் இவருடைய பார்வையிலையும் அதே கண்டிஷன், அதே மாணவர்களுக்கு இதே மாதிரியான விளக்கங்கள் கொடுக்கப்பட்டு உலகமெங்கும் அந்த நேரத்தில் இந்த மதரசத்தில் காதிரியா ஏற்படுத்திய தாக்கத்தை போல வேற எந்த மதரசாவும் ஏற்படுத்தல. அதையெல்லாம் மிஞ்சிய அளவிற்கு இந்த மதரசாவினுடைய செழுமை பிரபலியமாக ஆகிவிட்டது என்பதை பார்க்கின்றோம். இப்படி கல்வி பணியில தான் அடுத்து பணிவு. ரவுசநாயகம் இவ்வளவு கல்வி இருந்தாலும் அவர்கள் பிற்காலத்தில் சொல்வார்கள், என்ன எனக்கு இந்த அந்தஸ்து கிடைத்தது என்னுடைய பணிவின் காரணமாகத்தான், அதையும் பணிவோடு சொல்கிறேன் என்று சொல்வார்கள். ஆக ஒரு மனிதனுக்கு கல்வி, அறிவு, அதிகாரம் இதெல்லாம் கூட கூட சைத்தான் வந்து என்ன செய்வான்னா மமதையை ஏற்படுத்துவான், போதையை ஏற்படுத்துவான். பதவி ஒரு போதை தான், அதிகாரம் ஒரு போதை தான், ஆனால் ரவுசநாயகம் முஹைதீன் அப்துல் காதிர் ஜிலானி அவர்கள் எந்த நேரமும் பணிவோடு இருப்பார்கள், பணிவோடு பேசுவார்கள். யார் எப்படிப்பட்ட கோபமான கேள்வியை கேட்டால் கூட அவர்களுக்கு பணிவான விளக்கத்தை அவர்களுக்கு சொல்லக்கூடியவர்களாக ரவுசநாயகம் சொன்னார்கள். என்னுடைய அந்தஸ்துக்கு காரணமே இந்த பணிவு தான் என்று அவர்களே சொல்கிறார்கள். 91 வரைக்கும் அவர்கள் வாழ்ந்திருக்கிறாங்க. ரொம்ப நாள் சோகமாக சுகவீனமாக இல்லை, ஒரு இரவு ஒரு பகல் தான். தன்னுடைய மகன்கள் ஏராளமான பிள்ளைகள், எல்லா பிள்ளைகளுக்கும் அஸ்மாவுல் ஹுஸ்னாவுடைய பேரை தான் வச்சிருக்காங்க, அது அப்துல் வஹாப்.
இந்த மாதிரியான அல்லாஹ்வுடைய பெயரை இணைத்து தான் அவர்கள் பெயர் வச்சிருக்காங்க. சில பிள்ளைகளுக்கு நபிமார்களுடைய பெயர் வச்சிருக்காங்க. அப்ப பெயர் வைப்பதில் அல்லாஹ்வினுடைய திருநாமத்தோடு சேர்ந்து வைப்பதும் நபிமாருடைய பெயர்களை வைப்பதும் ஒரு பரக்கத்தும் இருக்குது, அதுல ஒரு பாக்கியமும் இருக்குது என்பதை அவர்கள் என்ன செஞ்சாங்க காட்டான். அவங்க சொல்றாங்க, எல்லா அமல்களும் செய்தவர்கள் சொல்றாங்க, ஒண்ணுமே செய்யாதவன் சொன்னா பரவாயில்ல, நான் எல்லா அமல்களையும் ஆய்ந்து பார்த்துட்டேன், எந்த அமல் ரொம்ப சிறந்ததுன்னு சொல்லி நான் ஆய்ந்து பார்த்தேன். தொழுகையிலிருந்து நோன்பிலிருந்து ஹஜ்ஜிலிருந்து சக்காத்திலிருந்து இப்படி எல்லா அமல்களையும் நான் ஆய்ந்து பார்த்து எது சிறந்த அமல் என்று பார்த்தபொழுது பசித்தவருக்கு உணவு அளிப்பதுதான் சிறந்த அமல் என்று நான் முடிவு செய்தேங்கிறான். அவங்களுடைய கிதாபில் எழுதுவாங்க, லுக்மத்து ஃபி ஃபமித் ஜாயிஇ கைரும் மின் அல்ஃபி பனாயில் ஜாமிய. அது ஒரு அடுக்குமொழி மாதிரி வரும். அதாவது பசித்தவன் வாயில் உணவை வைப்பது ஆயிரம் மஸ்ஜித் கட்டுவதை விட சிறந்தது. நம்ம பசித்தவர்களுக்கு தேவை உள்ளவர்களுக்கு கொடுப்பது இருக்கிறத அதுதான் சிறந்த இருக்கிறதிலே சிறந்த அமல் என்று உலகத்தில் உள்ள எல்லா அமலையும் செய்து ரசித்து ருசித்தவர்கள் சொல்கிறார்கள், இதுதான் சிறந்த அமல் என்று சொல்றார். அதற்கு வாய்ப்பு கிடைக்கக்கூடியவர்கள் என்ன செய்யணும், அதை தேடி நாம செய்யும் பொழுது அதுக்கு ஈடாக ஒன்று கிடையாது. குர்ஆன்ல அல்லாஹ் ஜல்லா சுப்ஹானஹு தஆலா சூரத்து ஜும்மாவுல ஒரு வசனம் வரும், சூரத்துல் முனாஃபிக்குல ஒரு வசனம் வரும், மரணம் அடைந்த பின் அந்த மனிதன் சொல்வான், யா அல்லாஹ் ஒரு நிமிஷம் என்ன தாமதப்படுத்து, ஒரு வினாடி நீ தாமதப்படுத்தா நான் ஒரு சதக்கா கொடுத்துட்டு வந்துடுறேன்னு சொல்லுவான். அவன் வேற எந்த அமலையும் சொல்லல, அல்லாஹ் பதிவு வைக்கிறான்னா அந்த சதக்காவிலையும் பிறருக்கு கொடுப்பதிலையும் இருக்குது, அது உடனே அல்லாஹ்வுக்காண்டி கொடுக்கப்படுறது நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளப்படுது. பெருமைக்காக வேண்டி கொடுக்கறத அல்லாஹ் அறிவான், என்ன உள்ளத்துல இஹ்லாஸ் இருந்தால் போதும். எனவே கௌசநாயகம் அவர்கள் சொல்கிறார்கள், இதுதான் சிறந்த அமல் என்று. அவருடைய 96வது வயது, அவர்கள் என்ன செய்கிறார்கள், சுகவீனப்படுகிறார்கள். தன்னுடைய மகன்களை எல்லாம் அழைத்து அவர்களுக்கு என்ன செய்கிறார்கள், உபதேசம் செய்தவர்களாக அவங்க என்ன செய்கிறாங்க, மலக்குமார்களோடு பேச வரவேற்கிறார்கள், மலக்குமார்களை வரவேற்கிறார்கள், மலக்குமார்களை சலாம் சொல்கின்றார்கள். இறுதியாக அவர்கள் கலிமா செய்தவர்கள் சொல்லியவர்களாக அவர்கள் என்ன செய்கிறாங்க, வஃபாத் ஆகிடுறாங்க. இரவுல வஃபாத் ஆகிறாங்க, இரவுலேயே அவர்கள் அடக்கப்படுறாங்க. ஏனென்றால் பகல் என்றால் பகதாது நிலை குத்தும், அவ்வளவு ஜனங்களை தாங்க முடியாது என்பதற்காக இரவிலேயே என்ன செய்கிறார்கள், அடக்கப்படுகின்றார்கள். இன்றும் அவருடைய தர்பாரிலே எந்நாளும் மக்களுடைய கூட்டங்கள் ஜியாரத் செய்யக்கூடியவர்களாகவும் ஜியாரத் செய்து கொண்டும் இருக்கின்றார்கள். ஏராளமான அற்புதங்கள் இருக்கின்றன. ஆனால் பெரிய அற்புதம் கல்வி பணிதான். அதுக்காகத்தான் நான் அந்த அற்புதங்கள் எல்லாம் நிறைய நான் செய்யல சொல்லல, கல்வியில் ஆற்றிய அற்புதம் தான் பெரிய அற்புதம். அவ்வளவு பெரிய ஆற்றல் அவர்கள் எழுதிய கிதாபுகள், 40க்கும் மேல கிதாபுகள் அவர்கள் எழுதியிருக்கிறாங்க, தப்சீர் எழுதியிருக்கிறாங்க, ஆன்மீகத்தினுடைய பாட்டை எழுதியிருக்கிறார்கள். இப்படி அவர்கள் ஏராளமான கிதாபுகள் எழுதியிருக்கிறார்கள். எந்த அளவும் அந்த கிதாபுகள் என்ன செய்து இருக்கின்றது. அல்லாஹு ஜல்லா ஷானஹு தஆலா அவருடைய இல்மினுடைய பணியை புயர்ந்திக் கொண்டு உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்தில் ஃபிர்தௌஸ் கழிப்பானாக, அவருடைய எலும்பிலிருந்து நமக்கும் பயன் தருவானாக. வாஹில் தாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு